ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம 1 மினிட் மூவி ரிவியூல இந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரி. ரிவியூக்குள்ள பார்த்த மாதிரி இந்த மாதிரி 1 மினிட் மூவி ரிவியூல நீங்கள் வேணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லலாம் போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு மாடியில் புறா வளர்க்குற ஒரு நார்மலான ஹீரோ. அந்த ஊர்லேயே இன்னொருத்தர் தம் புறாவை ஆல்ரெடி அதிக நேரம் பறக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்டை பீட் பண்ணும் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்பவுமே ஆசை. இதுக்கு நடுவில் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடிக்கும் இதே ஆசை இருக்குது. கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே எதிர்த்துட்டு ஹீரோ அந்த புறா பாத்தியத்தில் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதை நான் பாசிட்டிவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பார்க்குற யூஸ்வல் ஸ்டோரியாக இல்லாமல் இதில் கொஞ்சம் நரேஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. தென் ஊரில் புறா பதம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவுமே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இல்லை நெகட்டிவ்னு சொல்லிக்க எதுவும் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக தான் இருந்துச்சு. தென் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடுமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம பார்க்குற யூஸ்வல் சினிமாவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.